ஹாய் வணக்கம். ஸோ வெல்கம் டு அக்கே ஃபார்மர் சேனல். ஸோ இந்த வழியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ ஃபுட்டு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து முக்கியமான விஷயம். ஸோ அதாவது இந்த வேர்ல்டு நம்ம சர்வே பார்க்கணும் அப்படின்னா ஃபுட் அப்படிங்கிறது எல்லாருக்குமே வந்து முக்கியம். ஸோ உங்களுக்கு எனக்கு எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபுட் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அந்த ஃபுட்டுலேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த டேஸ்ட்டை நம்ம இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக இன்னொரு ஃபுட்டை நம்ம ஆட் பண்ணுவோம். ஓகே. ஸோ அதாவது இப்போ ஒரு ஃபுட்டு இருக்குது, அதோட டேஸ்ட் கம்மியாக இருக்குது அப்படின்னா அது கூட நம்ம இன்னொன்று ஆட் பண்ணோம் அப்படின்னா, ஸோ அந்த காம்பினேஷன் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு சூப்பர்பான ஒரு டேஸ்ட்டாக வந்துருக்கும். ஸோ இப்படி நம்ம பண்ணக்கூடிய டாப் ஃபைவ் ஃபுட் காம்போசிஷன்ஸ் என்னென்ன, அதாவது ஹார்ம்ஃபுல் ஃபுட் காம்போசிஷன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ ஹார்ம்ஃபுல் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா அது நம்மளோட பாடிக்கு வந்து பார்த்திங்கன்னா கெடுதலான ஒரு டாப் ஃபைவ் ஃபுட் காம்போசிஷன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ லெட்ஸ் என்டர் இந்த வீடியோ. ஸோ இந்த மாதிரியான ஃபுட் காம்போசிஷன்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்மளுடைய பாடியில் வந்து டைஜஷனை வந்து ப்ராப்பராக வந்து இருக்கக்கூடாது. ஸோ டைஜஷன் தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து எப்பயுமே வந்து எல்லாருக்குமே வந்து முக்கியமான ஒரு விஷயம். அதாவது எப்படி வந்து ஒரு ஃபோன் வந்து சார்ஜ் எடுத்து பார்த்தீங்களா, ஸோ அந்த மாதிரி நமக்கும் வந்து டைஜஷன் அப்படிங்கிறது ப்ராப்பராக வந்துருக்கணும். ஸோ அப்போ இதுதான் மட்டும்தான் நம்மளும் வந்து அந்த டே முழுக்க வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆக்டிவாக வந்து எனர்ஜெட்டிக்காகவும் வந்து இருக்க முடியும். ஓகே. ஸோ டைஜஷனில் வந்து ஃப்ளாப் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது, கண்டிப்பாக வந்து ஃபேட்டி அதாவது சோர்வு தான். ஸோ இப்போ பார்த்தா டல்லாக வந்து இருக்கிற மாதிரி தான் வந்து இருக்கும். ஸோ டைஜஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த மாதிரியான ஃபுட் காம்போசிஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மெயின் டால்க் பண்ணி டெஸ்ட்ராய் பண்ணுறது எங்க அப்படின்னா டைஜஷன். ஓகே. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட்டு ஃபுட் காம்போசிஷன்ஸ் என்ன அப்படின்னா வந்து டூ ஹை ப்ரோட்டீன்ஸ், அதாவது ஸோ எக்கு அண்டு பெக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது இங்கே மேக்ஸிமம் வந்து கிடையாது. அதாவது பெக்கான் அப்படிங்கிறது பன்றி இறைச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஹை கண்டென்ட், அதாவது ஹை ப்ரோட்டீன் அண்டு ஃபேட் கண்டென்ட் அதில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஓகே. ஸோ நம்ம எப்போ இந்த எக்கையும் இந்த பெக்கான் அதாவது பன்றி கறியும் சேர்த்து சாப்பிட்றோமோ, ஸோ ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஹெவி ப்ரோட்டீன் சப்ஸ்டன்ஸ் அப்படிங்கிறதுனால நம்மளுடைய டம்மி அதாவது நம்மளுடைய ஸ்டொமக் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஹெவியான மாதிரி ஃபீல் ஆயிடும். ஸோ அப்படி ஃபீல் ஆயிடுச்சு அப்படின்னா வந்து டைஜஷன் வந்து ரொம்பவே வந்து ஸ்லோவாயிடும். ஸோ இது எப்படிப்பட்ட ப்ராசஸ் அப்படின்னா, ஸோ இப்போ வந்து ஒரு பப்ஜி கேம் இருக்குது. ஸோ இந்த பப்ஜி கேம் வந்து 2GB ரேம் உள்ள ஒரு ஃபோன் விளாடுறோம் அப்படின்னா எப்படி இருக்குமோ, ஸோ அதே மாதிரி தான் நம்மளோட டம்மியும். ஸோ ஹை ப்ரோட்டீன்ஸ் ரெண்டுமே வந்து ஹை ப்ரோட்டீன்ஸ் ரெண்டுமே வந்து பேக்அப் ஆகும்போது இதே மாதிரி தான் கொஞ்சம் லேக் ஆகும் அப்படிங்கிறத தெரிஞ்சுங்க. ஸோ அவாய்ட் இஸ் இந்த ரெண்டு காம்போசிஷனையும் வந்து அவாய்ட் பண்ணுறது கொஞ்சம் வந்து ட்ரை பண்ணுங்க. ஓகே. ஸோ ரெண்டாவது ஹார்ம்ஃபுல் ஃபுட் காம்போசிஷன் என்ன அப்படின்னா வந்து மில்க் வித் சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து டெய்லியும் வந்து மில்க் அப்படிங்கிறத ஒன்று நம்ம வந்து கன்சியூம் பண்ணுவோம். ஸோ மில்க் அப்படி இல்லாட்டினாலும் கூட அந்த மில்க்கை வந்து டீயாவோ காஃபியாவோ கண்டிப்பாக வந்து டெய்லியும் வந்து மேக்ஸிமம் எல்லாம் வந்து கன்சியூம் பண்ணுவோம். ஸோ அப்படி மில்க் கூட வந்து சாப்பிடக்கூடாத ஒரு சப்ஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா வந்து சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ், அதாவது ஸோ நம்ம பால் சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா வந்து லெமனோ இல்லை வந்து சிட்ரஸ் அதாவது ஆரஞ்சு பழமோ வந்து கண்டிப்பாக சாப்பிடக்கூடாதுங்க. ஸோ அப்படி சாப்பிட்டோம் அப்படின்னா வந்து அந்த மில்க் பார்த்தீங்கன்னா அதாவது பால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கோயலேட் ஆகிடும், அதாவது தெரிஞ்சு போயிடும். ஸோ அப்படி தெரிஞ்சு போயிடுச்சு அப்படின்னா வந்து டைஜஷன் வந்து ஸ்லோவாயிடும். ஸோ டைஜஷன் வந்து இந்த ஒரு காம்போசிஷன் வந்து அஃபெக்ட் பண்ணும். ஓகே. ஸோ அவாய்ட் திஸ் கைண்ட் ஆஃப் காம்போசிஷன். ஓகே. ஸோ மூணாவது ஹார்ம்ஃபுல் ஃபுட் காம்போசிஷன் என்ன அப்படின்னா வந்து அகெயின் மில்க் அண்டு பனானா. ஸோ மில்க் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆல்ரெடி வந்து ரொம்ப நேரம் ஆகும் டைஜஷன் ஆகிறதுக்கு. ஸோ அந்த மில்க் கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ பனானா சேர்த்து எடுக்கிறோமோ, அதாவது பாலும் பழமும் சொல்கிறாங்கள. ஸோ இந்த ரெண்டு காம்போசிஷன் எப்போ வந்து சேருதோ, ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து உண்மையிலேயே வந்து ஹெவி ப்ராடக்டான மாதிரி வந்து ஃபீல் ஆகுமா நம்மளோட பாடிக்கு. ஸோ அப்படி ஃபீல் ஆயிடுச்சு அப்படின்னா வந்து ரொம்ப நேரம் வந்து ஆகுமா டைஜஷன் ஆகிறதுக்கு. ஓகே. ஸோ அதனால் வந்து இந்த ஒரு பாலும் பழமும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உடனே வந்து கம்பைன் பண்ணி சாப்பிடாதீங்க. அதே மாதிரி பனானா மில்க் ஷேக் அப்படிங்கிறதுக்குல, ஸோ அதையும் வந்து மேக்ஸிமம் வந்து அவாய்ட் பண்ணுங்கள். பிகாஸ் என்ன அப்படின்னா வந்து டைஜஷன் ஆகிறதுக்கு ரொம்ப நேரம் வந்து ஆகும் அப்படிங்கிறப்பட்டும் தெரிஞ்சுக்குங்க. ஓகே. ஸோ இது வந்து மூணாவது ஹார்ம்ஃபுல் ஃபுட் காம்போசிஷன். ஸோ நாலாவது ஃபுட் காம்போசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரூட்ஸ் அண்டு மீல்ஸ். ஸோ ஃப்ரூட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சீக்கிரம் டைஜஷன் வந்து ஆகிடும், மீல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்பேர்ட் டு ஃப்ரூட்ஸ் டிலே வந்து ஆகும். ஓகே. ஸோ நம்ம எப்பயும் வந்து ஃப்ரூட்ஸையும் மீல்ஸையும் சேர்த்து சாப்பிட்றோமோ, ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு மீல்ஸ் டைஜஷன் வந்து ஆகும். ஸோ அந்த டயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரூட்ஸ் வந்து கொஞ்சம் டிலே வந்து ஆகுது. ஸோ அப்படி இந்த ஃப்ரூட்ஸ் வந்து டைஜஷன் ஆகிற டைம் டிலே ஆகிறதுனால ஸோ நம்மளோட பாடியிலேயே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஃப்ரூட்ஸ் வந்து ஃபெர்மெண்டேஷன் வந்து ஆகிருக்குறாங்க. ஸோ அதாவது வேஸ்ட் ஆகிடுது. ஸோ அதனால் வந்து இந்த ஒரு காம்போசிஷன் வந்து எடுத்துக்காதீங்க. எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வந்து நீங்கள் சாப்பிட்ற அந்த ஃப்ரூட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக அவனோட பாடி வந்து போய் சேராது அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சுக்கோங்க. அண்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து டைஜஷன் ஆகிறதுக்கும் வந்து டிலே ஆகும். ஸோ அதனால் வந்து ஃப்ரூட்ஸை வந்து நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டு கூடயோ இல்லை சாப்பிட்டு முடித்த உடனே வந்து எடுத்துக்கிறத வந்து அவாய்ட் பண்ணுங்கள். ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஒன் ஹவருக்கு அப்புறம் வந்து நீ வந்து ஃப்ரூட்ஸ் வந்து எடுத்துக்கலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் நம்ம பாடியில் வந்து அப்சார்ப்ஷன் வந்து ஆகுது. ஓகே. ஸோ அஞ்சாவது பார்த்தீங்கன்னா வந்து கூல் ட்ரிங்க்ஸ் வித் சீசி ஃபுட்ஸ், அதாவது தயிர் மோர் இந்த மாதிரி இருக்குல்ல, ஸோ அது கூட சேர்ந்து பார்த்தீங்கன்னா வந்து கூல் ட்ரிங்க்ஸை நம்ம வந்து சேர்த்து சாப்பிட்றது
ஸோ இந்த மாதிரி காம்பவுண்ட்ஸ் நான் வந்து கேள்விப்பட்டது இல்லை, பட் நீங்கள் வந்து இந்த மாதிரி காம்பவுண்ட் சாப்பிட்றவராக இருந்தால் கண்டிப்பாக அதை அவாய்ட் பண்ணுங்கள். ஸோ ஏன் அப்படின்னா, ஸோ இதை நம்ம இப்போ சேர்த்து சாப்பிட்றோமோ, அதாவது தயிர் இந்த மாதிரி சீசி ஃபுட்ஸ் கூட சேர்த்து நம்ம இப்போ கூல்டிங்ஸ் சாப்பிட்றோமோ, ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து அப்சார்ப்ஷன் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்கிறாங்க. அதாவது ஸோ நம்ம சாப்பிட்ற சாப்பாடை வந்து அப்சார்ப்ஷன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வந்து கஷ்டமாக இருக்குது, ஸோ கடினமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் வந்து மேக்ஸிமம் இந்த ஒரு காம்போசிஷன் வந்து அவாய்ட் பண்ணுங்கள். அதுவும் இல்லாமல் இந்த சீசி ஃபுட் வித் கூல் ட்ரிங்க்ஸ் இருக்குல்ல, ஸோ ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஹார்ம்ஃபுல் டு அவர் பாடி ஹெல்த் அப்படிங்கிறாங்க. சரியா? ஸோ அதாவது நாட் குட் ஃபார் யுவர் ஹெல்த் அப்படிங்கிறாங்க. ஸோ அதனால் மேக்ஸிமம் இந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்றவராக இருந்தால் கண்டிப்பாக வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ இது அஞ்சாவது அவாய்ட் பண்ண வேண்டிய ஹார்ம்ஃபுல் ஃபுட் காம்போசிஷன். ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டாப் ஃபைவ் அவாய்ட் பண்ண வேண்டிய ஃபுட் காம்போசிஷன்ஸ் நம்ம வந்து பார்த்தோம். ஸோ இந்த காம்போசிஷன்ஸ்லாம் நீங்கள் எடுத்துக்கிறவா இருந்தீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ இப்படி ட்ரை பண்ணி அப்படின்னா வந்து ரொம்பவே நல்லது. ஓகே, ஸோ ஏன் அப்படின்னா இந்த மாதிரி காம்போசிஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து டைஜஷன் ஆகிறதுக்கு வந்து லேட் ஆகும். அட் த சேம் டைம் நம்ம டைஜஷன் ஆக லேட் ஆச்சு அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சோர்வு, அப்புறம் வந்து தலைவலி, வயிறு வலி இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து கொண்டு வருது. ஓகே, ஸோ அது மட்டும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டைஜஷன் ஆனதுக்கப்புறம் அப்சார்ப்ஷன் ஆகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்கிறாங்க. ஓகே, ஸோ ஏன் அப்படின்னா அந்த காம்ப்ளெக்ஸ் எல்லாமே வந்து வேற ஒரு காம்ப்ளெக்ஸாக இருக்குது, அந்த அப்சார்ப்ஷன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஓகே, ஸோ அதனால் வந்து முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரியான வந்து ஹார்ம்ஃபுல்லான ஃபுட் காம்போசிஷன் வந்து அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஓகே, ஸோ இதுலேயே பார்த்துருப்பீங்க, ஸோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும், அட் த சேம் டைம் இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இன்ஃபர்மேட்டிவாக இருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அவனுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மற்ற பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். அப்படின்னா வந்து நாங்கள் அடுத்து போடக்கூடிய இன்ஃபர்மேட்டிவான ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். Okay, so let's see another video. Thank you for watching.